Listen here. As he walked further, he saw a strange man. He met a man. That man asked him where he had come from and who he was. He told all the misfortune which had happened to him, and that man felt pity on Sindbad when he heard his sad story. So both went inside a cave. There were a number of men present. Who are they? They were all slaves of the king of the island, and those men were kind. They served him good food and drink and treated me well. He's telling that like they served him good food and drink and treated Sindbad well. And ruler of island, noble and kind person, huge and terrible fishes. Later on, they produced me in front of the king, Merjan, who was the ruler of the island. I narrated my tale of suffering and hardship to the king. The king was a noble and kind person. He sympathized with me and appointed me as an officer on the spot. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மிர்ஜான் அவர் தான் வந்து ruler of the island. அவருக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு சிந்துபாதை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. He narrated அவனோட சஃபரிங்ஸ், ஹார்ட்ஷிப், எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்றத கிங்கு கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. கிங் வந்து ஹீஸ் ஏ நோபல் அண்ட் கைண்ட் பர்சன். அவரும் வந்து இவர் மேலே வந்து பரிதாபப்பட்டு சிந்துபாதை வந்து ஒரு ஆஃபீஸர் அந்த ஸ்பாட்லேயே வந்து ஆஃபீஸராக வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ஓகே, நெக்ஸ்ட். Soon I became friendly with the people on the island. There were a number of other small islands nearby. These islands were under King Merjan too. During my stay, I witnessed a number of remarkable sights. The seawater around the islands contained huge and terrible fishes. A few were 100 times bigger than the largest ship. Once I saw a fish that had a head like a bull. I witnessed many unimaginable wonders. So soon, சிந்துபாத் என்ன ஆனார் அப்படின்னா, ஹி பிகேம் ஃப்ரெண்ட்லி வித் த பீப்புள் ஆன் த ஐலாண்ட் அண்ட் நியர்பை தேர் ஆர் அதர் ஸ்மால் ஐலாண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆல்சோ இட்ஸ் அண்டர் கிங் மிர்ஜான் டூ, அண்டர் கிங் மிர்ஜான் டூ. ஸோ டூரிங் இஸ் ஸ்டே ஹி அப்சர்வ் எ நம்பர் ஆஃப் ரிமார்க்கபிள் சைட்ஸ். ஏன்னா த சீ வாட்டர் அரவுண்ட் த ஐலாண்ட்ஸ், இந்த சீ வாட்டர் அந்த ஐலாண்ட்ஸ் சுற்றி என்ன இருக்கும், சீ வாட்டர் இருக்கும் இல்லையா, அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய பயங்கரமான மீன்கள்லாம் இருந்துச்சு. சில மீன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷிப் இருக்கும் இல்லையா, கப்பல், பெரிய கப்பல் இருக்கும் இல்லையா, அதை விட சில மீன்கள்லாம் அதை விட 100 times பிக்கராக இருக்குமா, அதை விட 100 times பிக்கராக இருக்கும். ஒரு மீன் அவர் பார்த்தார், அது இந்த மீனோட தலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா புல்லோட ஹெட் மாதிரி இருந்துச்சான். அதாவது அதோட தலை, அந்த மீனோட தலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா புல் இருக்கும் இல்லையா, அதோட தலை மாதிரி இருந்துச்சான். அவ்வளவு பெருசாக இருந்துச்சான் மீனோட தலை, அவ்வளவு பெருசாக இருந்துச்சான். அவரால் என்ன நிறைய ஒண்டர்ஸ்லாம் அவர் பார்த்தார். ஐ விட்னஸ் ஹி அப்சர்வ் மெனி இமேஜின் பண்ணாத ஒண்டர்ஸ் எல்லாமே அவர் என்ன பண்ணார், அப்சர்வ் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டில் திஸ் யூ கேன் ரீகால். ஓகே, ரிமைனிங் வீ கேன் சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.